கைஸ் கைஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக வந்துட்டு எதிர்பார்த்துருப்பீங்க. என்ன இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் லேக்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது கிரேட் லேக்ஸோட பி ஸ்கூலோட ரிவ்யூவை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். உண்மையாகவே இங்கே வந்து படிக்கிற ஒருத்தா இல்லை வந்துட்டு வெறும் ஹைப்பா, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர் தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். அண்ட் கிரேட் லேக்ஸ் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இது வந்து ஒரு பெரிய ஒரு பி ஸ்கூலு அண்ட் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து படிக்க வருவாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு பயங்கரமான பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற ஒரு காலேஜ் தாங்க இது காலேஜ். அண்ட் இந்த இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு சென்னையில் தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 27 ஏக்கர் கேம்பஸில் அமைஞ்சிருக்க ஒரு கேம்பஸ் தாங்க இந்த ஸ்கூலு. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே எம்பிஎஸ் தான் வந்து நிறையா விதமாக ஆஃபர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து 6 விதமான கோர்சஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு தேவையானது நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4.3 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கிரேட் நம்பர் தான், டவுட்டே கிடையாது. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் இந்த கேம்பஸ் நீங்கள் பார்த்தது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக பயங்கரமாக இருக்குங்க ஒரு செட்டப்பு. ஒரு ஐஏஎம்ல எந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குமோ அதை விட வந்து ஒரு படி மேலே வந்துட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி அந்த ஒரு க்ரீனரியாக இருக்கட்டும், அங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், எல்லாமே வந்து டாப் நாச் மாடர்னான ஒரு வேலை கட்டியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் இதை பார்த்ததில்லை அப்படின்னா சென்னையில் வந்து எப்பப்போ டெடெக் ஸ்பீச் இதெல்லாம் நடக்குதோ அப்பப்போ வந்து இங்கே தான் வந்து மெஜாரிட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டி நிறைய கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷனல் பீப்புள், என்ஆர்ஐஸ் நிறைய பேர் நீங்கள் இங்கே பார்க்க முடியுங்க, டவுட்டே கிடையாது. அண்ட் மெயினாக இந்த மாதிரி ஒரு கேம்பஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு விஷயம் ஷோராக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஜஸ்ட்டு படிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. ரொம்ப ப்ராக்டிக்கலான வேலை தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் இருக்கும். அண்ட் நிறைய வந்து ஒர்க் பண்ணணும். அண்ட் கண்டிப்பாக ஆப்வியஸாக இங்கே இருக்கிற வந்து இங்கே வந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடியாக இருப்பாங்க. அண்ட் அங்கே சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் ஃபேக்கல்ட்டிஸுமே வந்து வெல் குவாலிஃபைடு, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. அதாவது ஜஸ்ட் டீச்சிங்கில் மட்டும் கிடையாது கைஸ், உங்களுக்கு வந்து அவங்களே வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் நிறையவே இருக்கும். ஸோ ஆப்வியஸாக டேரெக்டாக நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு எப்பப்போ தேவை இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே லேக் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஹாஸ்டல்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க, எஸ் இங்கே வந்து ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து வந்து படிக்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கலாம். அண்ட் இண்டிவிஜுவல் ரூம்ஸே இருக்குது. ஸோ நார்மலாக நிறைய காலேஜஸில் வந்து 2 sharing, 3 sharing அப்படிலாம் இருக்கும், இங்கே வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் ரூமே இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். சரி இப்போ நான் இந்த காலேஜ் படிக்க வரணும் அப்படின்னா என்ன மாதிரி வந்துட்டு நான் அட்மிஷன் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு கேட் ஸ்கோர் வேணும். அந்த கேட் ஸ்கோரில் கிளியர் பண்ணிட்டு எலிஜிபிள் ஆகிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்துட்டு இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷனு அதெல்லாம் தாண்டி 2 வருஷம் மினிமம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் தான் உங்களால் இங்கே வந்து படிக்க வர முடியும். அண்ட் அதை வந்துட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் எஸ் இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு அப்படின்னா 2 இயர் ப்ரோக்ராம் இருக்குது, 1 இயர் எம்பிஓ இருக்குது. ஸோ 1 இயர் எம்பிஓக்கு வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பீரியட் கிடையாது, அண்ட் 2 இயர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்களாம் வந்துட்டு ஃபைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கான தேவை ரெக்கமெண்டேஷன் இல்லை இங்கே. பிகாஸ் ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு ஜாபுங்கிறது இவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் அதை தாண்டி வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு தேவையும் கிடையாது. அண்ட் இங்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெரிய ஒரு கரிக்குலம். ஸோ ஆப்வியஸாக ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண வேண்டியிருக்கேன். அண்ட் ரொம்ப 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 கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான், அதாவது அந்த ஒரு கோப்பப் பண்ணியும் அந்த ஒரு மேனேஜ் பண்ணும் பார்த்திங்களா, அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பேஸில் பிக்கப் பண்ணிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பிக்கப் பண்ணி வர்றதுக்கு. ஏன்னா இவங்க வந்து இவங்க லெவல் ஆஃப் வந்து எஜுகேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை லெவல் ஆஃப் டீச்சிங்காக இருக்கட்டும், ஒரு நெக்ஸ்ட்டு படியில் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம வந்து படிச்சுட்டு வந்த விதம் வேறையாக இருக்கும், இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி ப்ரோ ஓகே என்ன நம்ம சொல்கிறீங்க, எண்ட் ஆஃப் தி டே எனக்கு இங்கே படித்தா வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், டவுட்டே கிடையாது. அண்ட் பாஸ்ட் இயர்ஸில் நான் பார்த்த வரைக்கும், நான் வந்து பார்த்தது மட்டும் கிடையாது, நான் அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸை பேசின வரைக்கும் அப் டு 95% ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிடுறாங்க. அண்ட் எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்து இருக்கையில் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் பாஸ்ட் இயர்ஸில் வந்து 33 LPAக்கும், லோவஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 6.5 LPAக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் ரியலி கிரேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன், ஏன்னா லோவஸ்ட்டே உங்களுக்கு 6.5 LPA தான். அண்ட் கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 to 12 LPA அந்த ரேஞ்சு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸாக நல்லா தான் இருக்குது மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் எங்கே வந்துட்டு ட்விஸ்ட் இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே படிக்கணும்னா நீங்கள் நிறைய வந்துட்டு லிமிடேஷன்ஸ் இருக்குது, கேட் பண்ணணும், ஜிடி பண்ணணும், இன்டர்வியூ பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஃபீஸ் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அண்ட் எஸ் கைஸ் அப்படின்னா இங்கே படிக்கணுங்கிறதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், அது இங்கே மட்டும் கிடையாது, நீங்கள் இந்தியாவில் எந்த வந்துட்டு ஒரு பி ஸ்கூலில் படிக்கணுன்னாலுமே கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெவி எக்ஸ்பென்ஸ் தான் அது. பட் இந்த எக்ஸ்பென்ஸ் என்ன தான் ஆனாலும் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆப்வியஸாக வந்துட்டு ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பேக்கேஜில் ப்ளேஸ் ஆகிறீங்க, ஒரு 20 LPL ப்ளேஸ் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்க,
ட்வெண்ட்டி எல்பிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வருஷத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். சரி ப்ரோ, ஓகே, ஓவராலாக நீங்கள் என்ன சொல்லுங்க, நான் இங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இங்கே வந்து ரெண்டு விதமான கோர்ஸுமே இருக்குது. உங்களுக்கு வந்து பிஜி டிப்ளமா அந்த மாதிரி வந்து கோர்ஸும் ஒன் இயர் எம்பியோ வந்து இருக்குது. அது நீங்கள் பண்ணீங்க, அது நீங்கள் யார் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் வந்து ட்வீக் பண்ணணும், கொஞ்சம் வந்து என்னோடய பேக்கேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்காக நான் இங்கே வரேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணி அந்த ஒன் இயர் எம்பிஏ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு வந்து புது ஒரு ஒரு பேக்கேஜ் கிடச்சிரும். பட் இது இது இல்லை, நான் வந்து ப்ராப்பர் எம்பிஏ பண்ணும் அப்படின்னு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கூட, தாராளமாக வந்துட்டு இதுக்குன்னு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய ஒரு டைம் ஆகும், அதுக்கே நீங்கள் ஒரு ஒன் இயர் ஆகிடும். ஸோ அப்படி வரும்போது இதை விட பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் அவ்வளோ ஒரு இந்தியாவில் நிறைய இருக்குது. அண்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஃபிளஜ்டாக நீங்கள் வந்துட்டு எனக்கு அதுக்காக தான் வரேன் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன், நல்ல இன்ஸ்டியூஷனுங்கிறத விட ஐஏஎம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு ஆளோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து தான் மாறும். இதுவுமே நல்ல ஒரு பி ஸ்கூல் தான் இந்தியாவில், டவுட்டே கிடையாது. பட் உங்களுக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா, ஃபஸ்ட்டு போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ ஓவரால் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி பண்ண நம்புறேன். அண்ட் உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கவர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து எந்த காலேஜ் நான் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கவர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாம்.